எமர்ஜென்சி சூழ்நிலை நிலவுகிறதோ என்கிற அச்சத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஒரு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்த பொழுது அதுவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயரில் விசாரணை அமலாக்கத்துறை செய்த போது அவசர காலநிலை வந்துவிட்டதோ என்று சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் தினந்தோறும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுதாபிகளை முகநூலில் ட்விட்டரில் பதிவு செய்கிறோம் என்று தொடர்ந்து கைது செய்த வண்ணம் இருக்கிறார்கள். கொடுமைப்படுத்துகிறார்கள், மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார்கள், மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை சட்டத்திற்கு உட்பட்டு கைது செய்து போது சொன்ன வார்த்தைகள். சட்டம் இல்லாமல் சட்ட விரோதமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களை தொடர்ந்து கைது செய்வது, எங்களுடைய மாநில செயலாளர் திரு சூர்யா அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் கோயம்புத்தூரில் ஒரு பாஜகவுடைய ஆதரவாளர் கைது செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி, தூத்துக்குடியில் கார்ட்டூன் போட்ட ஒரு குற்றத்திற்காக ஒரு மாவட்டத்தினுடைய வர்த்தக அணி தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னால் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களை கைது செய்த போது இதே திரு ஸ்டாலின் அவர்கள் இது ஜனநாயக விரோதமானது, சர்வாதிகாரமானது, கருத்து சுதந்திரத்துடைய குரல் வழியை நெருப்பதானது என்று சொன்னார். இப்போ அதே தான் திரு ஸ்டாலின் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை, அல்லது செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யவில்லை. இது உண்மையிலேயே ஜனநாயக விரோதமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல மீண்டும் திரு பொன்முடி அவர்களுடைய, அவர் அமைச்சராக இருந்தபொழுது 2006-11 வரை அமைச்சராக இருந்தபொழுது செய்த மிகப்பெரிய முறைகேடுகள், அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் கஷ்டத்தை ஏற்படுத்திய அந்த வழக்கில் மீண்டும் உயர்நீதிமன்றம் அவர்களுடைய மனுவை ஏற்க மறுத்து இது விசாரிக்கப்பட வேண்டியது என்பது மிக தெளிவாக சொல்லுவோம். இந்த அடிப்படையில் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் மீது உண்மையிலேயே தமிழர்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார், அவர்களுக்கு மரியாதை இருக்குமே ஆனால் பொன்முடி அவர்களை அமைச்சரிலிருந்து இந்நேரம் நீக்கியிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாது இருப்பது திமுக ஊழலுக்கு உடந்தையாகத்தான் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக அரசு உடந்தையாகத்தான் இருக்கிறது, திராவிட மாடல் அரசு என்று திரு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் சொல்வது எல்லாமே திராவிட மாடல் என்றால் அதற்கு மறுபெயர் ஊழல் அரசு என்றுதான் பொருள் என்பதை தொடர்ந்து நிரூபித்த வண்ணம் இருக்கிறார். இவர்கள் இப்படி ஒரு பக்கம் இருக்கிறார் என்று சொன்னால், கோயம்புத்தூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் மிக மோசமாக, அவதூறாக, தரக்குறைவாக, தரம் தாழ்ந்து மிக மோசமாக நம்முடைய பிரதமரை விமர்சிக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவருடைய அனுபவம் வயது அனைத்தையும் மீறி 5-10 கோடி 2 சீட்டுக்கு 15 கோடி வாங்கினாங்க. எங்க எப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு வாங்கிக்கிட்டு திமுகவிடம் 15 கோடி பெற்றார்கள். இது நான் சொல்லலை, திமுகவினுடைய அபிடவிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு. அந்த 15 கோடி பெற்ற ஒரே காரணத்திற்காக திமுகவின் அடிமையாக மாறி இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மிக தரக்குறைவாக பிரதமரை பேசியிருக்கிறார். அவருடைய அனுபவம் வயது இதையெல்லாம் தாண்டி வெறும் அவர்களிடத்த கை நீட்டி வாங்கிய காசிற்காக கூவக்கூடிய மிக மோசமான நிலைமைக்கு முத்தரசனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கிறது. ஆராசா பேசுகிறார், அடுத்த தேர்தலில் இதே கோயம்புத்தூர்ல 100வது விழா நிறைவு விழா நடைபெறும், ஆனால் அப்போது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு கேப் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பாஸ் கொடுத்துட்டு இந்தியாவில் நான் சொல்கிறேன், அடுத்த கூட்டம் நீங்கள் அங்கே நடத்துவதற்கு முன்னாலே
நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? திகார் சிறையிலே என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை வளர்ப்பதற்காக, இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக அந்நிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கு வெளிநாட்டுக்கு செல்லலாம், ஆனால் உங்களால் உங்கள் வீட்டிற்கே செல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஊதிய வழக்கு நிறைவு பெறப் போகிறது. அதனால் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தைரியத்தோடு நீங்கள் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பேசுவதற்கு தொடர்ந்து இதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரபஞ்சன் என்கின்ற ஒரு மாணவன் 720க்கு 720 நீட்டு தேர்வில், இதனால் வரையிலே நீட்டு தேர்வை குழுவை மோசமாக விமர்சித்துக் கொண்டிருந்தார். ஒரு தமிழன் 720 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறான் என்று எவ்வளவு பெருமையோடு நீங்கள் பேசியிருக்க வேண்டும். பாராட்டினார்களா? 10ல் முதல் 10 பேர்ல 4 பேர் தமிழர்கள். ஏன் இதனால் வரை நீங்கள் செய்த தமிழ் அரசியல், மொழி அரசியல் இன்று ஏன் உங்களால் செய்ய முடியும்? அப்போ மொழியை வைத்து உணர்வை, உணர்ச்சிகளை தூண்டும் அளவிற்கு மொழி அரசியல் செய்வது, மலிவான மொழி அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. உங்களுக்கு கொள்கை ரீதியாக அது பிடிக்காமல், ஆனால் ஒரு தமிழன் ஒரு சாதனையை செய்திருக்கிறார் என்றால் நீங்கள் அதை பாராட்டியிருக்க வேண்டாமா? அப்படி பாராட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் தமிழனே இல்லை என்று சொல்கிறேன். தமிழினத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தரம் தாழ்ந்த வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்ட ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு அமலாக்கத்துறை அங்கே டெல்லியில் சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாம் அதை பார்க்க தான் போகிறோம். இந்த 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 வழக்கு இப்படி, இப்போ செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஒருத்தர் 30,000 கோடின்னு பேசினவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார். இன்னைக்கு செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறார். பொன்முடி இந்நேரம் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துக்கிட்டு தான் இருக்குது திமுக. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உண்மை நிலையை உணர்ந்து கொண்டு சட்டத்திற்கு உட்பட்டு நடத்துகிறது. நான் சொல்வதற்கு இதுதான், வேற எதாவது எங்களுக்கு டார்கெட்டே கிடையாது சார். அவங்களா வலையை விரிச்சுக்கிட்டு அவங்களா போய் விழுந்தாங்கன்னா அதுக்கு நாம என்ன செய்யணும்? விமர்சனம் பண்றாங்க அராஜகமாக, அநியாயமாக, அவதூறாக அல்லது ஆபாசமாக எங்கன்னா பேசுறது இருந்தா எனக்கு சட்டத்திற்கு புறம்பாக தரக்குறைவாக ஏதாவது பேசியிருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசுறேன். நீங்கள் கடுமையான கருத்து, அப்புறமா என்ன வந்து கருத்து சுதந்திரம்? நீங்கள் இவங்க பேசுகிற மாதிரி ஒரு பிரதமரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறார். எச்சராஜா பத்திரிகையாளர் சந்திப்பில் தனிப்பட்ட முறையில் யாரையாவது விமர்சிச்சிருக்காரா? கிடையாது. அவர் ஆவேசமாக பேசுகிறார், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவார். அதுக்காக தரக்குறைவாக பேச முடியும். உரிமை இல்லை சார், ஆளுநரை முத்தரசன் வந்து உரிமையில் பேசுகிறார். நான் ஏன் பேசுகிறாருங்க? இதையெல்லாம் வந்து கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லையா? கேட்க, நான் என்ன சொல்றேன், ஒரு சில சமயம் கடுமையாக பேசினால் கூட அது யாரையாவது தாக்குவதாக இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு ஆளுநரை, இந்த பக்கம் திரௌபதி முர்மு அவர்களே, ஐயோ ஒரு பழங்குடி இனத்தவர், ஒரு விதவை பெண்ணு பேசக்கூடிய முத்தரசன் ஏன் நீங்க அன்னி ஓட்டு போடல அவங்களுக்கு? அன்னைக்கு தெரியல அவங்களுக்கு அவங்க வந்து பழங்குடியின பெண்ணுட்டு, அன்னைக்கு தெரியல அவங்களை வந்து ஒரு விதவை இருந்து. அப்ப எவ்வளவு ஒரு மலிவான அரசியல் நடத்துறாங்க எண்ணத்திலேயே அவங்களுக்கு. நான் அதான் சொல்ல வரேன், எண்ணத்திலேயே ஒரு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் இருக்க மாட்டாங்க எப்படி பேசுவாங்க? அவங்க கேண்டிடேட்டா வந்து அவங்க எதிர்த்தாங்க, அந்த அம்மா வந்து அந்த முறையில் அவங்க எதிர்த்தீங்க, நீங்க அந்த ஒரு போட்டியில தான் அவங்க எதிர்க்கிறீங்க. அப்ப இப்போ மட்டும் வந்து இன்னொரு கேண்டிடேட், பிஜேபியோட கேண்டிடேட் அவர் நாங்க சொன்னமே, அவர் பழங்குடியின பெண்ணாக இருந்தாலும் கூட யாரால் நிறுத்தப்படுகிறார் அப்படின்னு பேசினாங்களா இல்லையா? பேசினாங்களா? அவங்க தவறமா எடுத்து பாருங்க, அவங்களுக்கு தெரியாதனோ இல்ல அவங்க வந்து கேண்டிடேட் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுதானே போட்டிருக்காங்க. தமிழக ஆளுநர் வந்து ஜனநாயக முறைப்படி சட்டத்தை பிரித்து செயல்பட வேண்டிய
எல்லா இதுலயும் கோப்புகள்லயே கையொப்பம் போட மாட்டேங்கிறாரு, இடத்துல போடுறாரு. செந்தில் பாலாஜி கூட இலாக்கா இல்லாத அமைச்சரை அறிவிக்கணும்னு அவர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அது என்ன ஒரு காரணம் சொன்னாங்க தெரியுமா? சொன்ன போது என்ன சொன்னாங்க, அமித்ஷா கூட அவர் மீது குற்றச்சாட்டு வந்த போது அவர் ராஜினாமா செய்யல, அவர் அப்புறமா தான் அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் போய் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு அவரை யாரும் கைது பண்ணல, அவர் நேரடியாக சிபிஐ அலுவலகத்துக்கு போய் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு மீடியாவில் பேசிட்டு அவரே கார் எடுத்துக்கிட்டு போய் சிபிஐ அலுவலகத்துக்கு போய் சரணடைந்தார். அதான் உண்மை. அப்ப எவ்வளவு பெரிய பொய்? அப்போ நான் அதை நிரூபித்திருக்கிறேன். அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், இவங்க என்ன சொல்லணும்? நான் கேட்கறேன், அவங்க சொன்ன ஒரே காரணம் தாங்க, ஏன் செந்தில் பாலாஜி ஏன் ஆளுநர் வந்து ராஜினாமா பண்ண சொன்னாரு? அது காரணம் இருக்குது. என்ன காரணம்? உச்ச நீதிமன்றம் இது போன்று 2 மாதத்துக்குள்ளாக இதை இப்ப நீங்க கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சா, சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு சொல்லியாச்சு, இன்னும் 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசத்துல விசாரிச்சு சொல்லணும்னாங்க, சொன்னாங்களா சொல்லலையே? அப்போ ஒரு அமைச்சராக சார் ஏன் அதை சொல்றாரு? இதுல கரூர்ல ஒரு வருமான வரித்துறை அதிகாரியை, ஒரு பெண் அதிகாரியை மானபங்கப்படுத்துகிறார். யார் பண்ணது? கரூர்ல எல்லாருக்கும் தெரியும், அந்த மேயர் உட்பட. அப்போ சண்டை வெளியே வந்து, அப்போ அங்கே வந்து ஒரு தகராறு நடக்குது. ஒரு வருமான வரித்துறை அதிகாரியை தடுத்து நிறுத்த யாருக்குமே அதிகாரம் இல்லை. அது யார் சொன்னது? நான் சொல்லல, ஸ்டாலினே சொன்னார். என்னன்னு 2016 டிசம்பரில் ஸ்டாலின் தான் சொன்னார், வருமான வரித்துறைக்கு என்று தனி அதிகாரம் இருக்கிறது, தனி சட்டம் இருக்கிறது, அவர்கள் அப்படித்தான் வருவார்கள். சொன்னாங்களா இல்லையா அன்னைக்கு தலைமை செயலகத்தில்? இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? சர்வாதிகாரம், எப்படி நீங்கள் வரலாம்? அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லுவீங்க, கார்டூனிஸ்ட் பாலா விஷயத்தில் அதான் சொன்ன எதிர்கட்சியார். நான் எதையுமே நியாயப்படுத்தவில்லை. நாங்கள் கூட ஒரு கார்ட்டூன் போட்டாங்க, தவறான கார்ட்டூன் போட்டால் தவறுதான். அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சரை தவறாக ஒருவன் சித்தரிப்பாயானால் தவறுதான். ஆனால் அதே தான் பிரதமரை விமர்சிப்பவர்கள் மீது இருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் முத்தரசன் என்கிறவர் மிக கேவலமாக பேசுகிறார், உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. அதுதானே கேட்கிறோம் நாம? தவறு என்ன சொல்லுங்க, தவறு என்ன இருக்குது? செந்தில் பாலாஜி மேல அமலாக்கத்துறை நடவடிக்கை, மக்கள் வந்து அதை வந்து திமுகவின் மீது ஒரு கார்ப்பரேஷன் போஸ்ட் வழக்காக தான் பாக்குறாங்க. அது நியாயமான முறைப்படியில் போடப்பட்ட வழக்கா, அது நியாயமா அது வந்து தண்டனை அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மூணு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வரலையே சார். அது செந்தில் பாலாஜி வழக்கு என்ன சார்? செந்தில் பாலாஜி வழக்கு கண்டக்டர் வேலைக்கும் மெக்கானிக் வேலைக்கும் உதவி வேலை உதவியாளர் வேலைக்கும் 3 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம்னு லஞ்சம் வாங்கினதுங்க. டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் லஞ்சம் வாங்கினது. அவன் தாலி அடகு வச்சு செயின் அடகு வச்சு கொண்டு போய் கொடுத்துருக்கிறான் சார், வேலை கிடைக்காத. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் அது. அந்த அந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி மீதான இந்த வழக்கு நடக்குது. அப்போ அதில் பிஎம்எல்ஏ வருது, இவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே போகிறாங்க. உயர் நீதிமன்றம் தடை விதிக்குது, ஆனால் உச்ச நீதிமன்றம் தடையை நீக்குது. உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது நீங்கள் உடனடியாக செய். இன்னொன்று, உச்ச நீதிமன்றம் நீங்கள் இதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்காவிட்டால் நாங்கள், அதாவது உச்ச நீதிமன்றமே தலையிட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கும்னு சொல்லியிருக்குது. நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படித்து பாருங்கள். உண்மையிலே சொல்லணும்னா செந்தில் பாலாஜிக்கு ஆதரவு கொடுத்ததற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்யணும். செந்தில் பாலாஜி இப்படிப்பட்ட ஒரு நபருக்காக நாம் பருந்து நேற்று அந்த இது பார்த்துருப்பீங்க, நீங்கள் எப்படி செஞ்சுருக்கிறாங்க தெரியுமா? அதை இந்த காசு கொடுத்தவங்க வேலை கொடுக்கறதுக்காக 100 மார்க் வாங்கினோன்னா 3 மார்க்கு நான் ஆக்கியிருக்கிறாங்க. இது என்ன சார் நியாயம்? படித்து அவன் வந்து 100 மார்க் எழுதி வாங்கினவனுடைய மார்க்கை போய் 3-4 திருத்திருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான கேள்வி! இதுக்கு பிஜேபிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏமாற்று பேர் வழி, மோசடி பேர் வழி, ஆள் கடத்தல்காரர் நில மோசடி செய்வதெல்லாம் நான் சொல்ல, செந்தில் பாலாஜி இதெல்லாம் சொன்னது ஸ்டாலின் அவர்கள், நான் சொல்ல. அப்புறம் நாராயணன் வந்து நில மோசடி செய்தார், இது கடத்தல்காரர் மோசடி செய்தார், நான் எதுவுமே சொல்ல. இதையெல்லாம் சொன்னது திரு ஸ்டாலின் அவர்கள்,
அவர் தான் நடவடிக்கை எடுக்கிறார். கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், கொஞ்சமாவது ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் மரியாதை இருந்தால் ராஜினாமா செய்யும்.